இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சான் இந்த கலர் உங்களுக்கு கடுப்பா இருக்கு இப்போ எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டத எடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்றதுக்கு தான நாங்க இருக்கறோம் நீ பாட்டு காட்டிடு காசு குடுக்குறது யாரு நீங்கதே ஐ கம்மனிரு யோ பில்லு போடு என்னது பில்லு ஓஹோ பாப்பநாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில்லு போட மாட்டியா போடுறயா போடியா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க ஆமா மொத்தம் 995 ரூபாய் வருதுயா எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி குடுக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் டி இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏம்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை குடு யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா பின்ன ஏதாவது வாங்கிக்கணும் துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு துணினு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம் எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம் 5 ரூபாய்க்கு சப்பானா ஐயோ 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 மச்சான் மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான் வாங்க மச்சான் நான் இங்க இருக்கு மெட்ராஸ்க்கே போனது இல்லடி சப்பான் ரொம்ப தூரம் நம்ம எப்படி போறது அத பத்தி நீ கவலைப்படாதயா நீ கவலைப்படறங்கறியா இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்குறோம் ஐ மச்சான் அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு 5 ரூபாய்க்கு 8 முழமா சரி 4 முழம் கொடு இந்த இது என்ன கடை துடைக்கிற துணியா சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரோம் இந்த பேர் ஊர் விலாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா முப்பாத்தா பேரடி தருது பாப்ப நாயகன் பாளையா கோயம்புத்தூர் தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்தாதே நாயகி ஜாஸ்தி ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம் உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான் இந்த பாருங்க அனாவசியமே எங்க அம்மா வீல வம்பு கிளக்காதீங்க ஆமா பேன் குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு மயில்சாமி யாரா அவன் கடங்கார கடங்கார இல்லையா அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க எங்களுக்கு பெரிய வந்துருதா மச்சான் அது நான் இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன் ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு என்ன யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு ஐயோ உன் தலமேலயே துப்புனாங்க சு உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார போகுது எக்ஸ்போ மச்சா தட்டமுருக்கு ஊர்காய் கட்டு சோறல எடுத்து போலா அவன் ஜப்பான்ல போய் தான் நார போடுனா நீ இங்கேயே நார வைக்கறங்கற வையே முன்சாமி 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 மச்சா யாரையுமே காணா டே அழுவாதடி கம்முனு வா புள்ள முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி இதென்ன முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி என்ன பண்றது மச்சா அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட் இப்போ நான் எங்க வரதே அர்ச்சி நிறுத்திடு இப்படியே விட்டா கால் இல்லாதவன்னு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டுருக்க யாரா பிளான விட்டு இறங்குங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க ஒருத்த நீ காணவே மாட்டா கழுத முண்ட சப்படி இப்ப நடுத்தர் நிக்க வச்சுட்டே முனுசாமி எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தர்திர பசங்க முனுசாமி டோ நீ தான் மயில்சாமியா நீ நான் தான் அவங்கள ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டி போக வந்திருக்க முனுசாமி ஓ நீ தான் முனுசாமியா இதான் முப்பத்தாளா இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு நம்மள பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்க நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே
இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டுருப்பாங்க. உனக்கு படிப்பாசம் இருக்கா? விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்ட கிட்ட சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன். மயில்சாமி நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா, கூட வாடி போலாம். என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 என்ன கட்டு சோறு கொடுத்திருக்கிற எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டு போயிரலாம். அவருக்குள்ள ஒரு ஓரம் உட்கார்ந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க. சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு! ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பார்த்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே கேரகம். எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். பாம்புக்கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடலன்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி குடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தம் கித்தம் போடாத, நீ அவங்க கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. இன்னும் குழந்தை இல்ல, நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரத்து சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியான்னா கேக்குற? ஏண்டா, எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வர கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதையா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா? அந்த வேரை நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவ என்ன எடுத்து சொல்றது? அட, ஒரு வைத்தியர் கிட்ட தான கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேர் போயிட்டு வந்தறோம். வாங்க போவில. டேய், தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்கோ, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கிற? என்ன சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்ன, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவுனு மாட்டணும்னு சொன்னையா? இந்த மாதிரி காட்டு மரம் தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். யார பார்த்து காட்டு முராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிற?
ஒண்ணு மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமானு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரன் சுத்தி கூட தான் 10 15 பேர் கூட்டமானிப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார் கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடுன்னா பட்டிக்காடு இல்லனா பட்டணம் இருக்காது தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துருவியா ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றா அடேங்க அப்பா அங்க வரங்க கொம்பாவா என்னச்சுவா என்ன மச்சான் இது குஞ்சு ஊன் ஜென்மா சொல்லிட்டு போறாங்க எதையே கீழ போட்டாங்க தேடிட்டே போறாங்க போல இருக்கு அட இல்லங்க வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது வணக்கமா இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான் எனக்கு அதே மாதிரி குஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான் நீ குனியாதடி சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் போங்க மச்சான் இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படினு யாட்டயாவது கேளுங்க மச்சான் யார் கிட்ட எதுக்கு கேக்குற முன்சாமி கிட்ட கேப்போ முன்சாமி என்னயா தப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறுமாறா எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பானா ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாகா போ பாகா என்னது எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது டேய் முன்சாமி டேய் இந்தியாவிலே ஒரு பைய என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சிட்ட விடு பாத்தா புடி அவனை விடு காப்பாத்து குப்பாத்தா பாகான்னா என்னடா அர்த்தம் யோ நான் மட்டும் இந்த ஜப்பான்ல பிறந்த அவளனே இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்த சொல்லி கொடுத்தான் நீ உதவாயத்துல இந்த வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படினு தெரிஞ்சு போச்சு விடுவியா விடுற ஏண்டா குளத்துல ஆளம் பாக்குறதுக்கு ஊரா ஊட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உத வாங்கணுமா ஐயே விடுங்க நாலு பேர் பாக்க போறாங்க 400 பேர் பாக்கட்டுமாடி மிதிக்க போறேன் ஐயோ உங்க சண்டே ரூம்ல போய் வச்சுக்கலாம் ஆமா ரூம்ல வச்சுக்கலாம் எங்கடா வச்சுக்கிறது போடா இங்கேயே நான் உட்கார்ந்திருக்கேன் இங்க வந்துரு போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்திச்சியாடா உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போது ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு வாங்க போலாம் குரங்கு பார்த்து இடத்தையே உருட்டுது இந்தான் கடலை ஆட்டுக்காரால மேல படம் பாத்தியா அதுல நடிச்ச ஆடு இதுதான் கிடைச்சு போச்சு இதான் நான் அழகராஜா சொன்ன இடம் கொஞ்சம் இரு போயிட்டு வந்துடுறேன் ஐயோ ஐயோ இது பொம்பளைங்க கக்கூசு ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூசு அப்படித்தான் இருக்கு எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷ எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா சரியான வேகரம் கட்ட மனுஷனா இருக்குது மச்சான் மச்சான் ஐயோ என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது அண்ணா அண்ணா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்கக்கா அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா ஐயோ மச்சா முப்பதா 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 அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா சொல்லுங்கக்கா அக்கா அக்கா ஐயா தம்பி தம்பி ஓ பொம்பளைங்களா அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா
ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா ஐயா சொல்ல கேளுங்க என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரிய வீர என் பொண்டாட்டி பாத்தீங்களா பெரிய வீர நீ பார்த்தா சொல்லு என் பொஞ்சாதிய பாத்தீங்களா அட பொஞ்சாதிய பாத்தீங்களா இந்த சப்பானு நாட்டுக்குள்ள என் பொஞ்சாதிய பார்த்து புட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள அது என்ன மச்சான் அது விறகு விறகா வச்சிருக்காங்க அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்திருக்க வச்சிருக்க மாட்டாங்க வேறு ஆமா அது மாதிரி இது சப்பான் வேறடி அது யானத்துக்கு நீ ஏளுங்க இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம் தே கிராபத்தல திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ் திஸ் வேறு வாட் யூஸ் பண்றது இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி இட் வில் கீப் யூ எவர் சோ யங் அடியே என்ன சொல்ற அந்த கிராப் பட்லர் பாசில சொல்றா இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா சாப்பிட்டு பாப்போமா கொடுங்க டூ லாக்ஸ் ரெண்டு லட்சமா என்னங்கடா அது பகல் கொள்ளையா இருக்கு பாடி ஓடி போயிடலாம் ஒரு வாரத்துக்கு இது என்ன மச்சா இத கூண்டு கூண்டா போதே பட்டிக்காட்டு கண்ட்ரி ஃப்ரூட் சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது இதுல தான் குட குடமா கொண்டு போறாங்க நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி ஆமா நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழ ஊடுவாங்க இங்க மேல ஊடுறாங்க இந்த சப்பான்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க மச்சா மச்சா நம்ம இங்க ஒரு பாடம் புடிச்சுக்கலாம் மச்சா இங்கயா அது கேண்டி அலையற நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷின முனுசாமி இங்க வாயா முடியாது ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷ ஓரம் கட்டுறியா அட தள்ளி நின்னா போட்டால உழுகு மாமா அப்படியா முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க இப்ப இன்னும் கொஞ்சம் முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்துரு நான் ஊருக்கே போயிடுறேன் அடியே அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல ஆமாமுங்க ஏவா டேய் பல்லு பையா உன் பேர் என்னடா ஏ பஃபன் கோட் என் பேர் அருண் அட நம்பூரு ஏங்கனே தனியா வந்திருக்கறே உன்ற கூட ஆறு வரலையா என் கூட சித்தப்பா வந்திருக்காரு அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஆமா நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க கத்திரிக்கால இருந்து வர்றாங்க ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியா இருந்து வந்த மாதிரி தெரியலையா ஏயா இப்படி அசிங்கமா Dress பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க இந்த மாதிரி பல்ல இருந்தா இந்தியா பேர் கெடாதா பேசினா பல்ல தட்டி போடுவேன் எங்க தட்டி பாரு அரஞ்சிடுவேன் அட ஏனுங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம் போய் நீயும் ஷட்டும் போடா நீ உன் பல்லு வாங்க போலான்ற சரிடா போயா ஹாய் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா எஸ் ராஸ்கல் வேர் இஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் டெல் மீ அப்பா அடிக்கு வந்திருக்காங்களா இவங்க கிட்ட அந்த பஃபன் கோட்டை மாட்டி விட்டுறலாம் தே ஆர் மை பேரண்ட்ஸ் கேட்ச் देम முதுகுல முடிய வளர்க்க முடியும் சின்ன பையனாச்சும் பேச்சு கொடுத்த குடிச்சா தான் காட்டி கொடுத்துருச்சு Where are the documents? அடிக்காதடா வெள்ள பண்ணி
பழகிட்டப்பா ஏச்சிக்கல் நாய நாலு மீன் வாங்கிட்டு நாய பொறுக்கு நாய 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 ஐ யூ நாய ஸ்டாப் இட் நாய ஸ்டாப் இட் Why are you beating them? These people are the parents of the boy. They are not that boy's parents, you know. Leave them. கம்முனாட்டி இவன் அப்படி தான் பேசுறான். என்னடா சொன்னே? அண்ணா, நீங்க நம்ம ஊருங்களா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல எந்த இடம்ங்க? பாப்பநாயக்கன்பாளையம். அடியே பாப்பநாயக்கன்பாளையமா? என்னங்கடா பாப்பநாயக்கன்பாளையங்களா? எங்க அத்தை வீடு அங்க தானுங்க. ஆ வேற கூட ராசுகா உங்களுக்கு பழக்கம்ங்களா? ஆ பழக்கம் இல்ல. நோ, அவுத்துட சொல்லுங்கடா. அவுத்துடுங்கடா டேய். நோ, இங்கிலீஷ்ல சொல்லுங்கடா. ஆ சாரி, லீவ் தம். ஆ. குட் நைட். நைட் குட் அண்ணா. அப்படி வரட்டுமா? சரி. டேய், அவுத்துடுங்கடா. நீங்க இந்தியா பக்கம் வந்தீங்க, உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி போடுண்டா. உங்களை எல்லாம் ஒட்டை அடிச்சு கரும்புளி சம்புளி குத்தி கழுதுனால கிடக்குன்னு வாங்க போ. கழுது கிடக்குன்னா குரங்க மேல உட்கார வச்சிருவோம். என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சிருக்குது? நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க கொண்டு வளைச்சு வளைச்சு போட்டு இருக்காருங்க. அங்க பாருங்க பொம்மை அஞ்சலே. அடியே, நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம். ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போகுது, விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துட போகுது. என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம், வாங்க சின்ன பையன். விட்டுருங்க மச்சான். விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான். விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான். மச்சான் விட்டுருங்க. ஐயோ வேண்டாம் மச்சான், மச்சான் என்ன பண்ணுங்க அப்பா. உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம்? எங்களை வம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே ஒண்ணே அடிக்காதீங்க. இன்ன ஒண்ணே அடிக்கு வா, ஒண்ணே அடிக்கு வா. வேண்டாம் மச்சான், ஊஞ்சலாத வலையல வாங்க. ஊஞ்சல் ஊஞ்சல் ஆட நேரமா இது. உன்னை கொன்னுறேன், உங்க எல்லாரையும் கொன்னுறேன். கொன்னி கொன்னுறேன், கொன்னி கொன்னுறேன். ஓட மாட்டேன். ஏய் ஓட மாட்டேன். ஏய் அப்பா, ஐயோ ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு. என்னப்பா டேய், நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல. ஊர் சுத்தி பாக்க வந்தா நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல சொல்லு. கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவே? ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் குறையும் ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. ஐயோ அம்மா, கருப்பு சட்டை அடிக்க வர்றான். ஏய் சொன்ன கேளுங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். எங்கேயாவது வலிக்குதா சொல்லுங்க, புடிச்சு விடுறேன். வேணாங்க, நீங்க பிடிக்கிறத அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயோ, ஒரு கப் காபி வாங்கி கொடுக்குறீங்களா? எனக்கும் சேர்த்து ரெண்டா சொல்லுங்க. அப்ப மூணு தான் உங்களுக்கு சேர்த்து தாங்க. ஏங்க இது நியாயமா? ஒரு கப் காபிக்கு கைய புடிச்சு எடுக்கிறீங்களே. சாரிங்க, நான் அப்படிப்பட்டவன்ல. அப்ப அவ அப்படிப்பட்டவளா? வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இல்லங்க, நான் காலையில இருந்து தப்பு பண்ணிட்டே இருக்கேன். இப்ப நான் செஞ்ச தப்பு. காபி வேணா, இப்பவே ஊருக்கு போயிடலவா? ஐயோ, இந்த பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என் கூட. உங்க கதையை கேட்டா ஒரே சிரிப்பா இருக்குங்க. ஏங்க, நாங்க உதவாங்கிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ அப்படி இல்லைங்க. அந்த பாருங்க, அதுக்கு பிராயச்சித்தமா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, செய்யறேன். வயிறார சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணிட்டேன், இப்ப வந்துடும். வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, வைக்கப்படாதீங்க. பாத்ரூம் இருக்குமா? இதோ இங்கதான் இருக்கு. ஏன் போகணுமா? சாப்பிட்டு உடனே போகணுங்க. ஓ, ஏன் வயிறு சரியில்லைங்களா? எனக்கு இல்லைங்க, இவளுக்கு. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த இடத்த உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம். எங்க வீடு தான் எங்க வீடு மாதிரி நினைப்போம். ஏங்க, எப்படியாவது நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்கா, உங்களுக்கு நம்ப புண்ணியமா போகு. சரி, டிக்கெட் எங்க? புக்கிங் ஆபீஸ்ல. ஐயோ, அத சொல்லலீங்க. வரும்போது ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருப்பீங்களா? அது பத்திரமா வச்சிருக்கீங்களா? இதுலயே திருப்பியும் போலாங்களா? போலாம் போலங்க. போலாம், ரிட்டர்ன் டிக்கெட் தானே. சரி, பாஸ்போர்ட் கொடுங்க. அதை நாங்க தர மாட்டோம். அதை கொடுத்தா அதுல வேற யாரும் போயிருவாங்களா? டிக்கெட்ல வேணா அப்படி செய்யலாம், பாஸ்போர்ட்ல முடியாது. அதுல போட்டோ இருக்கு, கொடுங்க. அப்படிங்களா? குடு இந்தாங்க, இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. ஏங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க போனா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். ஓ, இந்த ஊர்லயும் அப்படித்தானா? நீங்க முன்னாடி மெட்ராஸ் போங்க, நாங்க பின்னாடி வரோம். பின்னால எல்லாம் வராத, பிளைன்ல வா. சரி. ஏங்க, உங்க புள்ள மிஸ்டர் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு. நீங்க வாங்க வேண்டிய உதையெல்லாம் எங்களை வாங்க வச்சுட்டாரு. பட்டிக்காட்டான் போட்டிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான். பட்டிக்காட்டானே தான்.